நிகரில்லாத ஆல் இன் ஒன் ஃபுட் ப்ராசஸர் பட்டர்ஃபிளை கிரெஸ்டாவின் உலகை பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் செஃப்களின் திறன் கொண்டது, ஹோம் செஃப்களுக்காக டிசைன் செய்தது. பட்டர்ஃபிளை கிரெஸ்டாவின் சிறப்புகளை பார்ப்போம் வாங்க. சக்தி வாய்ந்த 1 HP மோட்டார், உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய 5 ஜார்கள், 4 வேக நிலைகளை கொண்ட தனித்துவமான செட்டிங், வெவ்வேறு அளவு காய்கறிகளுக்கென அமைக்கப்பட்ட டியூவல் ஷூட்ஸ், மெஷரிங் கப், புஷர், நறுக்க துருவ பிரத்யேகமான பிளேடுகள், ஆட்டா நீடர், நிமிடத்திற்குள் சப்பாத்தி மாவு ரெடி, விஸ்கர், வெஜிடபிள் சாப்பர், சிட்ரஸ் ஜூசர், உறுதியான பிடிமானத்திற்கு ஏர்லாக் ரப்பர் பூட்ஸ், LED பவர் இண்டிகேட்டர், 360° ஏர் ஃபுளோ, ஆட்டோமேட்டிக் ஓவர்லோட் ப்ரொடெக்டர். இனி கிரிஸ்டாவின் ஒவ்வொரு யூனிக் அட்டாச்மெண்ட்டுக்கும் உங்க சமையலை எப்படி ஈஸியாக்குதுன்னு பாப்போம். இன்ஸ்டலேஷன் ஆஃப் தி ஃபுட் ப்ராசஸர் ஜார், கியர் பாக்ஸை லாக்கிங் கிரிப்ஸ் ஸ்லாட்டில் வைக்கவும், வலப்புறம் திருப்பி லாக் செய்யவும், கியர் பாக்ஸில் உள்ள ஸ்லாட்டில் பவுலை வைத்து பவுலின் கைப்பிடி கியர் பாக்ஸின் லாக்கிங் ஸ்லாட்டுடன் இணையும் வரை வலப்புறமாக திருப்பவும். ஃபுட் ப்ராசஸர் ஜாரின் மத்தியில் அமைந்துள்ள ஸ்பிண்டலில் ஷாஃப்டை மாட்டவும். இப்போது இதன் பயன்களை காண்போம். இது வெஜிடபிள் சாப்பர். பிளேடை ஷாஃப்டின் மீது சரியாக அழுத்தி பொருத்தவும். லிட்டை அதற்கான ஸ்லாட்டில் வைத்து வலப்புறமாக திருப்பி லாக் செய்யவும். காய்கறிகளை துண்டுகளாக நறுக்கி ஜாரினுள் போடவும். தோல் நீக்க வேண்டிய காய்கறிகளை தோல் நீக்கிய பின் ஜாரினுள் போடவும். சரியான பதத்தில் நறுக்க காய்கறிகள் 1/2 கிலோவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறைந்தது பிளேடின் அளவு வரை காய்கறிகளை நிரப்ப வேண்டும். சரியான அளவு கிட்ட ஃபுட் ப்ராசஸரை பல்ஸ் மோடில் வைத்து 4 முதல் 5 முறை அரைக்கவும். இது ஆட்டா நீடர். ஆட்டா நீடரை ஷாஃப்டில் வைத்து சரியாக அழுத்தி பொருத்தவும். உலர்ந்த கோதுமை மாவு மற்றும் நீரின் அளவை மெஷரிங் கப்பை கொண்டு அளக்கவும். பெரிய மெஷரிங் கப் 190 கிராம், சிறியது 120 ml கொள்ளளவு உடையது.